அதுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டை சுத்தி காட்டுற மாதிரி ஐசா அங்கேயே விட்டுட்டு வந்துடும். சாப்பிடுங்க, அப்படியே மறக்காம இந்த உருவத்தை மாத்திட்டு போங்க. கிரீடத்தை மாத்தி எங்க தலையில வச்சிடுவேனே, அப்ப எப்படி நீங்க எங்களை கொண்டு போய் குழம்புல போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். செத்தது நம்ம பிள்ளைங்கடா. இப்ப நாம சம்பாதிச்சதை வச்சு அவருக்கு நம்ம காலத்துக்கும் சோறு போடுவோம். பிக்கிலி பிக்கிலி மந்திர செருப்பே, எங்களை எங்க வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போ. என்னங்க இப்படி மழையும் காத்துமா இருக்கு? இன்னைக்குன்னு பார்த்து நீங்க வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அது ஏமா கேக்குற, ஜோசிரையா எங்கயோ வெளியே போயிட்டாரு. அவரு வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வாங்கிட்டு வந்திருக்கேன். கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. நல்ல செய்தியா? என்னங்க அது நல்ல செய்தி? சீக்கிரம் சொல்லுங்க. நாமளே மூணு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு சாப்பாடு போட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். நல்ல செய்தி என்ன, சீக்கிரம் சொல்லுங்க. ஓ அதுவா? சொல்றேன் கேளு. நம்ம ஜோசியரையா சொன்னாரு, உனக்கு எனக்கும் திருமண பொருத்தம் அப்படி அமைஞ்சிருக்கான். நமக்கு பிறக்கிற எல்லா பிள்ளைங்களுமே சுக்ல பட்சத்துல சரியான உச்சத்துல பிறக்கிறதுனால அவ எல்லாம் அரசாளுன்றாங்க. என்ன எல்லாம் பொண்ணா பிறந்துட்டாலும் நாலாவது நிச்சயமா பையனா பிறக்கும்னு ஜோசியக்காரு சத்தியம் பண்ணி சொன்னாரு. என்னங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தமிழ்ல தானே சொல்றேன், நம்ம அரசருக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அதனால சுக்ல திசையில உச்சத்துல பிறகுற ஆண் குழந்தையத்தான் இந்த நாட்டுக்கு அரசர் மன்னரா மாத்துவேன்னு அறிவிச்சிருக்காரு இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஜோசிய சொல்றதுதான் கேட்டு கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதனால பிறக்க போற நம்ம மகன் இந்த நாட்டுக்கு இளவரசன் ஆகுறது ரொம்ப உறுதி. என்னங்க இப்பதான் ரொம்ப குழப்பறீங்க, அவர் சொன்னதுக்கும் நீங்க கடைபிடிக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன ஒண்ணுமே புரியலையே? நமக்கு ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குனால்தான் சுக்ல பட்சத்துல நமக்கு பிள்ளைங்களா பிறகுது. ஆனா என்ன பண்றது, சனியம் பிடிச்சதுங்க, எல்லா பொம்பளை பிள்ளைங்களா பிறந்து போச்சுங்க. நான் எவ்வளவு நாளைக்குதான் அந்த காட்டுல மர வெட்டிட்டு தெரியறது? என் நாலாவது பிள்ளையாவது நிச்சயமா ஆம்பளை பிள்ளையா பிறந்தாகணும். அப்பதான் நமக்கு ராஜயோகம் வந்து நம்ம புள்ள இந்த நாட்டை அரசாள முடியும். சொல்றேன் கோச்சுக்காதீங்க, பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே இப்படி மட்டமா பேசாதீங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. நீங்க சொல்ற இந்த ராஜாவே புள்ள இல்ல, அதனால தத்து எடுக்கிற கதையெல்லாம் இந்த ஜோசியக்காரன் உங்க தலையில ஏத்தி விடுற கதை. எந்த ராஜாவது தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு மக்கள் முன்னாடி அறிவிப்பாரா? அந்த ஜோசியனும் நீங்க எழுச்ச வாயன் தெரிஞ்சுக்கிட்டு 5 வருஷமா ஏமாத்தி நீங்க சம்பாதிக்கிற மொத்த காசையும் புடுங்கிட்டு அவன் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் அவன் சொல்றத நம்பிக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கரிச்சு கொட்டுறீங்க. நாளைக்கு பாருங்க, என்னோட ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் சிங்க மாதிரி வளர்ந்து நிக்க போதுங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். சரி சரி, வள வளன்னு கதை பேசிட்டு இருக்காத, நமக்கே வர வருமானம் பத்த மாட்டேது. இதுல இந்த மூணுங்களுக்கும் தட்டசோறு வேற போட வேண்டியதா இருக்குற கோதுமையை வச்சு அதுங்களுக்கு ரொட்டி சுட்டு கொடு. அதுங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டை சுத்தி காட்டுற மாதிரி அப்படியே நைஸா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாள்ல புள்ள பிறந்துருவான், ராஜாக்கு தத்து கொடுத்துட்டு நாமெல்லாம் சந்தோஷமா அரண்மனைக்கு போயிடலாம். அதான் நீயே சொல்லிட்டியா, பொம்பளை புள்ளெல்லாம் பெண் சிங்கன்னு எல்லாம் அவங்க போய் காட்டை ஆளட்டும், என் மகன் அங்க நாட்டை ஆளட்டும். என்னங்க நீங்க இந்த ஜோசிக்காரன் சொல்றத நம்பி ஆகாசத்துல கோட்டை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? ஆமா, இந்த காலத்துல நல்லா இருக்குதுங்களை கட்டி கொடுத்துக்கு படாது பாடு பட வேண்டியதாகுது. கடைசியா ஒண்ணு பெத்து வச்சிருக்கியா கால் ஊனமா, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இப்பவே குழந்தையா இருக்கும் போதே அதுங்க மேல பாசம் வரத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் காட்டுல கீழே விட்டுட்டோம்னா அதுங்களுக்கு ஆயில் கட்டியா இருந்தா யாராவது தூக்கிட்டு போய் வளர்த்துப்பாங்க. அதை பத்திலாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நடக்க வேண்டியத பாரு. என்னங்க நீங்க ஏதோ விளையாட்டதான் பேசுறீங்கன்னு நினைச்சா நிஜமாதான் பேசுறீங்களா? என்னால இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் நம்ம குழந்தைங்களை காட்டுல கொண்டு போய் விடுறதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஏய், நான் சொல்றதை ஒழுங்கா கேட்டு நடக்க முடிஞ்சா நட. நம்ம ஜோசியக்கார் சொன்னபடி வரிசையா புள்ள பெத்து கொடுக்குற எந்திரம் தான் நீ. ரொம்ப அதிகம் பேசுன உன்னையும் கூட்டிட்டு போய் பசங்களோட சேர்த்து காட்டுல விட்டுவோம் பாத்துக்க. ஏதோ புள்ளதை வச்சுப்போம்ல, அதுவும் இல்லாம என் மகன் நல்லா வளரும், அதனால நீ சாப்பிடறதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. மிச்சத்தை எனக்கு மட்டும் வை, எனக்கு கொலபசியா இருக்குது. நாளைக்கு சாக போதுங்க, அதுங்களுக்கு என்ன சாப்பாடு? அதுங்க பட்டினியா கடந்துட்டு போட்டோம், நாளெல்லாம் விறகு வெட்டி எனக்கு உயிர் போய் உயிர் வருது. எவ்வளோ விறகு வெட்டினாலும் 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாதிக்கிறதுல உயிர் போயிடுது. நான் போய் குளிச்சுட்டு வரேன், இருக்கிற சாப்பாடு எடுத்து வை, குளிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்றேன். அக்கா அப்பா அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியுதுமா, என்ன செய்யறது, பொண்ணுங்களா பிறந்த நமக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். பெற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் நம்ம நாட்டில் சட்டமெல்லாம் கிடையாதுக்கா. நம்ம நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தற்கொலை பண்ணிக்கணும்னாலும்
நம்மளுக்கு கடுமையான தண்டனை உண்டு. தற்கொலை பண்ணிக்கினவன் செத்து போயிட்டானா பரவாயில்ல, ஆனால் அவனே பிழைச்சிக்கிட்டானா? அரசாங்கம் அவனுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை தான்க்கா கொடுக்கும். ஆண்டவன் கொடுத்த உயிரை எடுக்கிற உரிமை ஆண்டவனுக்கு தான்க்கா இருக்குது. நம்ம உயிராகவே இருந்தாலும் நமக்கு அதில் எந்த சொந்தமும் கிடையாது. இதெல்லாம் எங்கள் ஆசிரியர் அம்மா போன வாரம் வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்கக்கா. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர, நம்ம எங்கேயாவது அப்பா அம்மா தெரியாமல் தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்கிறியா? அப்போ கூட நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோம். இந்த காண வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ? எப்படி எங்களுக்கு இணையாக ஓடி வருவ? பெரியவளே, சின்னவளை பத்தி ரொம்ப மட்டமா யோசிக்காத. பிறந்தது வேணா அவ பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், அவ நம்ம வீட்டுல பிறந்த ஆம்பளை பிள்ளை. அது மட்டும் இல்ல, ஆண்டவன் ஒருத்தருக்கு உடம்புல ஏதோ ஒரு குறைய கொடுத்துட்டான்னா அவங்க தப்பி பிழைக்கிறதுக்கு நம்மளை விட அதிகமான அறிவை கடவுள் கொடுத்துருப்பார். இது கூட எங்க வகுப்பாசிரியர் தான் சொன்னாங்க. சரி சரி அக்கா, நீங்க எல்லாம் படுத்துங்க. நான் சத்தம் இல்லாம போய் நாளைக்கு நாம தப்பிக்கிறதுக்கு சில பொருட்களை கொண்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், சரியா? அம்மா கம்மா வந்து பார்த்தாங்கன்னா நான் இல்லைன்றத கண்டுபிடிச்சிட போறாங்க. நல்லா போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு தலகாணியை வச்சு நல்லா படுத்துங்க. அப்பதான் நான் இங்க இல்லைன்றது அம்மாக்கு தெரியாம இருக்கும். சரி சரி டி, பத்திரமா போயிட்டு வா, நாங்க பாத்துக்கிறோம். என்ன பசங்களா, எல்லாம் தயாராயிட்டீங்களா? கிளம்பலாமா? என்னப்பா இவ்வளவு காலையில எங்களை எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அதுவாமா, இன்னும் மூணு நாளைக்கு விடுமுறை தானே, அதனால நீங்களும் என் கூட காட்டுக்கு வாங்க. எப்படி வர வெட்டுறது சொல்லி கொடுக்குறேன். அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு இல்லை, நான் வெட்டி கொண்டு வர மரத்தை விற்றா நமக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு கூட வரமாட்டது. அதனால நீங்களும் கொஞ்சம் வந்து அப்பா கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா உதவி பண்றோம்ப்பா, நாங்களும் உங்க கூட காட்டுக்கு வரோம்ப்பா. சரிம்மா, நானும் அப்பா கூட போயிட்டு கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வரேம்மா. என்ன, நான் பெருசா எதுவும் உதவி பண்ண முடியாது, இருந்தாலும் அக்காக்கெல்லாம் சின்ன சின்ன கதைங்க சொல்லி அவங்களுக்கு களைப்பு தெரியாம பாத்துப்பேம்மா. அம்மா, நீங்க ஏன் ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மக்களே, பத்திரமா போயிட்டு வாங்க. பொம்பளை ஜென்மமா பிறந்துட்டா இந்த ஆம்பளைங்களுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாம செய்யவும் முடியாம நாங்க படுற வேதனை எங்களுக்கு தான் தெரியும். ஏதோ உங்க காலமாவது மாறி நீங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதாமா நான் சொல்ல வர்றது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் அக்காங்க கூட போயிட்டு எப்படி பத்திரமா எல்லாரையும் திருப்பி கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு மட்டும் பாருங்க. நாங்க போயிட்டு வரோமா, நீங்க பத்திரமா இருங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் எவ்வளவு ஒரு நம்பிக்கை, நாம பத்திரமா திரும்பி வருவோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுளே, இந்த அப்பாவை நம்பி சின்ன குருவி குஞ்சுங்க மாதிரி போற இந்த பசங்க நல்லபடியா திரும்பி வரணும்ப்பா. அதுக்கு நீதான்ப்பா அவங்க கூட இருந்து வழி காட்டணும். அப்பா, காலெல்லாம் வலிக்குதுப்பா, இன்னும் இந்த காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் நடக்கணும்? பாவம்ப்பா தங்கச்சி, அவ வேற ரொம்ப கஷ்டப்பட்டு ஊனி ஊனி நடந்துட்டு வரா, அவளையாவது நம்ம வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கலாம்ப்பா. முதல்ல ஒழிச்சு கட்ட வேண்டியது அந்த பீடியத்தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க, சரியா கேட்கல? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டே இல்லாம வேக வேகமா நடங்க, அப்பதான் காட்டுக்குள்ள போக முடியும். எப்பா எப்படியோ நடு காட்டுக்கு வந்துட்டோம், இனிமே இந்த பேய்களே நினைச்சா கூட இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. சரி சரி பசங்களா, எல்லாரும் இந்த மரத்துக்கு விளையாட்டுங்க. அப்பா இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நல்ல பெரிய மரமா பார்த்து சீக்கிரமா விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, நீங்க எங்களை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா நாங்க உங்களை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப தூரம்லாம் போயிட மாட்டேன். பக்கத்துல இருக்க பெரிய மரமா பார்த்து வெட்டிட்டு சுருக்க வந்துடுறேன். நான் மரம் வெட்டுறது உங்களுக்கு நல்லா கேட்கும், அந்த தவறு தான் நான் மரம் வெட்டுவேன். உங்களுக்கு நான் மரம் வெட்டுற சத்தம் கேட்கலன்னா மட்டும் நீங்க என்ன தேடி வாங்க, புரியுதா? அதனால கவலைப்படாமல் இங்கேயே விளையாடுங்க. உங்கள் அம்மா கொடுத்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை மத்தியானம் சாப்பிடுங்க. நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க. நான் சாயந்தரமாக எவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியுமோ வந்துடுறேன், சரியா? ஏன்ப்பா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இப்போது இப்படி நடு வழியில் விட்டுட்டு போகிறீங்களே? நீங்கள் மரம் வெட்டுற இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகலாமே. ஏ கால் தான் சரியில்லை, ஆனால் மூளை ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணும். என்ன சொல்லி சமாளிக்கலாம்? அதுவாம்மா, உனக்கு கால் சரியில்லைல்ல, இங்கே விலங்குகள் எதுவும் வராது. நான் போகிற இடத்துல நிறைய விலங்குகள் இருக்கும், அதனால் நீங்கள் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் ஒத்தாளில் டக்குன்னு ஏதோ விலங்குகளுக்கு வந்துச்சுன்னா ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டு தப்பிச்சிடுவேன். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், நான் மரம் வெட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக விளையாடிட்டு இருங்க. அப்போ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுறேன், புரியுதா? எனக்கு ரொம்ப நேரமாகுது, நான் கிளம்புறேன். இந்த பெருசு ரெண்டை விட கடைசியாக இருக்காள் அறிவழி, அதை ரொம்ப புத்திசாலியாக இருக்காள். நம்ம மரம் வெட்டுற சத்தம் கேட்கலன்னா நிச்சயமாக என்ன தேடிட்டு வந்துடுவாளுங்க. அதனால் காற்றுல அடிபடுற மாதிரி இந்த மரத்தில் நம்ம கொண்டு வந்துருக்க தட்டை கட்டி விட்ருவோம். அது காற்றுல மரத்தில் படும்போதெல்லாம் மரம் வெட்டுற மாதிரி சத்தம் கேட்கும், அதனால் இந்த பசங்களுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது.
அதுக்குள்ள நாமளும் விடுவிடுன்னு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடலாம். நாம இப்ப காட்டுக்கு ரொம்ப தூரம் வந்துட்டதுனால இந்த பசங்களுக்கு நம்ம வீடு எங்க இருக்குன்னா அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. இனிமே வர வருமானத்தை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு நம்ம வாழ வேண்டியதுதான். சரி, நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். இருட்டி போச்சு, ஆனா இன்னமும் மரம் வெட்டுற சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. அப்பா பாவம், இன்னமும் மரம் வெட்டிட்டே இருக்காரு போல இருக்கு. இன்னும் எப்பதான் வந்து நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போவார் தெரியலையே. பாவம் கண்ணி, அப்பா இன்னும் மரம் வெட்டிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கியா? அவரு மத்தியானமே இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா இருக்கா? என்னடி என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எல்லாம் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தீங்க, ஆனா என்னால உங்களை மாதிரி எல்லாம் ஓடி ஆடி விளையாட முடியாது இல்ல. அதனால அப்பா என்ன பண்றாருன்னு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்தேன். அவரு திருட மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த காட்டுல இருந்து தப்பிச்சு போனது நான் பார்த்தேன்க்கா. அடி பாவி, அப்பவே சொல்லியிருந்தா நான் அப்பா கூட போயிருக்கலாம்ல. அட முட்டாள் அக்காங்களா, அப்பா நம்மள காட்டுக்கு கூட்டிட்டு வந்தது காட்டை சுத்தி காட்ட நினைச்சிட்டீங்களா? நம்மள இங்க காட்டுலயே தொலைச்சிட்டு போறதுக்கு தான். அது கூட தெரியாம அப்பாவியா இருக்கீங்கக்கா. நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி நல்லா சாப்பிட்டுட்டு கும்பகர்ணியமாய் தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ அப்பா அம்மாவும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்னவா இருக்கோன்னு நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன். அப்ப அப்பா பேசுனத கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சு போயிட்டு இருப்பீங்கக்கா. அடி பாவி, உனக்கு அப்போ ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா ஏன் அமைதியா இருந்த? இப்ப பார், இருட்டி வேற போயிடுச்சு, நம்ம எப்படி இப்ப வீட்டுக்கு போறது? இங்க என்ன பண்ணுன்னு தெரியலே, விலங்குகள்லாம் வேற கத்துற சத்தம் கேட்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்குதான் நான் நேத்தே யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நேத்து நானு ராத்திரி ஆத்தோரமா போய் கூழாங்கல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அப்பா எப்படியெல்லாம் சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு நம்மள கூட்டிட்டு வந்தாரு. வர வழியெல்லாம் நானு கூழாங்கல்ல போட்டுட்டே வந்திருக்கேன்க்கா. நாம இப்போ அந்த கூழாங்கல்ல தொடர்ந்து போனோம்னா நம்ம வீட்டுக்கு சுலபமா போயிடலாம். உனக்கு தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா தெரியல, அறிவழகின்ற பேரு உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குடி. கேட்டீங்களா, விலங்குகள்லாம் கத்துற சத்தம் கேக்குது. ரொம்ப இருட்டி போச்சு, விலங்குகள்லாம் ரொம்ப பசியோட இர தேடிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம தாமதப்படுத்தினா நம்மலாம் அந்த விலங்குகளுக்கு இரையாயிட வேண்டியதுதான். வாங்க வாங்க, இந்த நிலா வெளிச்சத்துல நம்ம இந்த கூழங்களை தொடர்ந்து போய் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? காலையில போனீங்க, இவ்வளோ நேரம் இருட்டி போய் வரீங்க. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு தானே வந்துட்டீங்க. உங்களுக்கு மனசு கேட்காது, பிள்ளைங்களை எப்படிங்க காட்டில் விட்டுட்டு வருவீங்க? எங்கெங்க நம்ம பசங்க, எங்கெங்க காணோம், எங்கெங்க? நிஜமாவே விட்டுட்டு தான் வந்துட்டிங்களா? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்தது? பச்சை பிள்ளைங்களை எப்படி நடுக்காட்டில் விட்டுட்டு வரத்துக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது சொல்லுங்க. அடி போடி, உழைக்கிற வழியை பாரு. அவன் நாட்டில் புள்ளல புள்ளலன்னு கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு தவமாக தவம் கிடக்குறான். நமக்கு வேணாம் வேணாம்னாலும் தேவையில்லாம ஒவ்வொன்றா வந்து புறத்த ஊந்துருச்சிங்க. என்ன செய்யறது, என்ன ஒரு கை சாதம் கூட போகுது, என்ன ஒரு கை சாதம் கூட போகுதுன்னு பெத்து போட்டுட்டு இன்னைக்கு நம்ம சோத்துக்கே வேட்டு வைக்கிறீங்க. அதுதான் ஒழிட்டும் பீடங்கன்னு காட்டிலே தொலைச்சிட்டு வந்துட்டேன். அட பாவி மனுஷா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த பழா போன ஜோசியக்காரன் சொன்னதை நம்பி நம்பி வரிசையா மூணு பொம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டு இப்படி காப்பாத்த வக்கு இல்லாம உலகமே தெரியாத அந்த பச்சை பிள்ளைங்களை இப்படி நடுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டு மனசாட்சியே இல்லாம பேசுறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளன்னு சொல்லிக்க உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி பண்ண சொல்ற, உப்பு விக்கலான்னு போனா மழை பெய்யுது, மாவு விக்கலான்னு போனா காத்தடிக்குது, என்னெல்லாம் பண்ண சொல்ற? குடும்பத்தை காப்பாத்தணுன்ற எண்ணம் இருந்திருந்தா அந்த உப்பையும் மாவையும் ஒன்னா கலந்து வடையா தட்டி வித்திருந்தா லாபம் கிடைச்சிருக்கும், குடும்பத்தை காப்பாத்த பணமும் கிடைச்சிருக்கும். உனக்கு எங்க அந்த எண்ணம் இருக்கு? நீ விலங்க விட கேவலமா பெத்த பிள்ளைங்களை இப்படி நடுக்காட்டுல விட்டுட்டு வந்திருக்கீ. ஒரு விலங்கு கூட தான் போட்ட குட்டிய கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு நினைக்குது, அதை விட கேவலமாயிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? சரி சரி, நான் மனுஷனா விலங்கான்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு பசி உயிர் போகுது, நான் கை கால் கழுவிட்டு வரேன், எனக்கு சாப்பாடு எடுத்து வை. நீ புள்ளதாச்சிக்காரி சாப்பிடு. அடப்பாவி, பிள்ளைங்களை இப்படி தார பார்த்துட்டு வந்துட்டு உனக்கெல்லாம் எப்படிதான் பசிக்குதோ தெரியல. எனக்கு எதுவும் வேணாப்பா, நான் சாப்பிட போறதில்ல, எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. அந்த படுபாவி அப்பா பின் கதவு வழியாக குளக்கரைக்கு போகிறார். யாரு இந்த நேரத்துக்கு முன்கதவை தட்டுறது? யாரு யாரு, என் பசங்களா, என் தங்கங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? எப்படிடா வந்தீங்க? அம்மாக்கு இப்பதாண்டா உயிரே திரும்பி வந்தது. அம்மா அம்மா, என்ன நடந்ததுன்னா இது அம்மா நடந்தது. அக்கா வர வழியெல்லாம் பசி பசினுட்டே வந்தாம்மா. அம்மா அம்மா, நாங்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலம்மா, ரொம்ப தூரம் நடந்து வந்தது வேற, காலெல்லாம் வலிக்குது,
ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கம்மா. வாங்க வாங்கடா, தங்குங்களா? வாங்க சாப்பிடலாம், வாங்க உட்காருங்க. அம்மா அம்மா, என்னம்மா இருந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கே கொடுத்துட்டீங்க, அப்ப நீங்க என்னமா சாப்பிடுவீங்க? இல்ல கண்ணா, அப்பா வந்த உடனே நாங்க பழைய சாதம் இருக்கு, நானும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்தது, களைப்பா இருப்பீங்க, போய் உங்க அறையில படுத்துக்கோங்கடா. அடாடாடா, வேஞ்ச மழைக்கு அதுக்கும் ஆத்துல தண்ணி நல்லா வேகமா போச்சுடி, நல்ல குளியல், பேயா பசிக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து கொட்டு, பசிக்குது, சாப்பிடணும். என்னங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பசங்க திரும்பி வந்துட்டாங்க, ரொம்ப தூரம் களைப்பா நடந்து வந்தாங்களா, ரொம்ப பசிக்குதுமா. நாங்க எனக்கு மனசே கேட்கலங்க, இருந்த சாப்பாடெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கே போட்டுட்டாங்க. என்ன பசங்க திரும்பி வந்துட்டாங்களா, அது எப்படி சாத்தியம்? தெரியுமே, வந்த கையோட பேய்ங்க இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துச்சிங்களா, அதுக்குதான் இதுங்களை தலைமொழிகணும்னு பார்க்குறேன். எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சிங்களா. சரி சரி, வழக்கம் போல் என்ன பண்ணுறது, இன்றைக்கும் பேய் பசிக்கு தண்ணியை குடிச்சிட்டு தான் படுக்கணும். விடமாட்டேன்டி, விடமாட்டேன். இதுங்களை கூடிய சீக்கிரம் எப்படி தொலைக்க போகிறான்னு நீயே பொறுத்துருந்து பாரு. அறிவழகி, உன்னால தாண்டி நாங்கெல்லாம் தப்பிச்சோம், இல்லைனா நாங்கெல்லாம் வீட்டுக்கே வந்திருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா ரொம்ப சந்தோஷப்படாத, அப்பா திரும்பவும் நம்மள எப்ப வேணா காட்டு கூட்டு போய் விடுவாரு, நீயே பாரு. பசங்களா பசங்களா பாரு, இப்போ அப்பா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து பேசுவார் பாரு. பசங்களா எங்கடா போயிட்டீங்க, உங்களெல்லாம் அப்பா காட்டுல எவ்வளவு நேரம் தேடினேன், ஒரே இடத்துல வேலைங்கன்னு சொன்னேன், வேற எங்கடா போயிட்டீங்களா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி இன்னைக்கு வாங்க, நான் மரம் எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐயோ அப்பா, என்ன எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறாரு? ஒருவேளை மறுபடியும் நம்மள காட்டுல கொண்டு போய் தொலைக்கிறதுக்கு தான் கூப்பிடுறாரோ? ஐயோ, அடையாளம் வைக்கிறது கூட நம்ம எதுவும் எடுத்து வைக்கலையே, இப்ப என்ன பண்றது? சரி ஏதாவது பண்ணி தப்பிச்சாகணும், பாப்போம். பசங்களா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா ஒருத்தர் ஒட்டி கையில எடுத்துக்கிட்டீங்களா, புறப்படும் புறப்படுங்க, சீக்கிரம் போலாம். அப்பா நம்ம காட்டுக்கு போறோமா? பாப்பா நாங்க இன்னும் காலையில குளிக்கலப்பா, ஒரு 10 நிமிஷம் இருங்கப்பா, நாங்க உடனே போய் ஆத்துல குளிச்சுட்டு ஓடி வந்துடுறோம்ப்பா. ஓஹோ, மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டு என்கிட்ட தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த வாட்டி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்லம்மா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சீக்கிரம் புறப்படுங்க, வெயில உச்சிக்கு வந்துட்டா அப்ப நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அறிவு என்னடி இப்படி அப்பா திடீர்னு கூப்பிட்டாரு, இப்ப என்னடி பண்றது? வேற வழியே இல்லக்கா, இப்போ நம்ம கையில இருக்கிறது இந்த ரொட்டி மட்டும்தான், இதை பிச்சு பிச்சு போட்டுட்டே போவோம், மற்றதெல்லாம் கடவுள் விட்ட வழி. அக்கா அப்பா வழக்கம் போல நம்மள காட்டில் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், இருட்டி போகுது, வாங்க வாங்க. இருட்டிட்டா நமக்கு வழி தெரியாது, நம்ம போட்டு வச்ச ரொட்டியை பின்தொடர்ந்தே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அறிவு அறிவு அங்க பாருடி, வழியெல்லாம் நம்ம போட்டு வச்ச ரொட்டிய இந்த எறும்புகளும் சின்ன சின்ன உயிரினங்களும் என்ன அழகா எடுத்துட்டு போகுது பாரு, நாம தான் நம்ம அம்மா செய்யறத சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுறோம். அட முட்டாள் அக்கா, இந்த எறும்புங்க நம்ம போட்ட ரொட்டி இழுத்துட்டு போகுதுன்னு ரொம்ப ரசிக்காத, அந்த ரொட்டி துண்டுகளை வச்சுதான் நம்ம வீட்டுக்கு வழி கண்டுபிடிச்சு போகணுன்றத மறந்துட்டியா? ஐயோ அதை நான் யோசிக்கவே இல்லையடி. அப்போ அப்போ நீ சொல்றதை பார்த்தா நம்ம வீட்டுக்கு திரும்பி போகவே முடியாதா? இந்த காட்டிலே கடந்து சாக வேண்டியது தானா? அக்கா பயப்படாதக்கா, பயந்தா நம்மளால எந்த காரியத்தையும் சாதிக்கவே முடியாது. தைரியமாயிரு, கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார். என்னடி இருட்டி போச்சு, இந்த இருட்டுல கடவுள் என்ன வழி காட்டுவாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு கால் இல்லாத நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன், நீங்களாம் ஏன் பயப்படுறீங்க? அது பாருங்க அந்த மேட்டு மேல ஏறி பார்ப்போம், ஏதாவது வழி தெரியும். அக்கா அக்கா அங்க பாருங்க, அந்த தொலைவில் பாருங்கக்கா, ஒரு வீட்டில் விளக்கேறியது பாருங்க. வாங்க வாங்க, நம்ம அந்த வீட்டில் போய் யாராவது இருப்பாங்க, போய் உதவி கேட்போம், அவங்க ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போகிற வழி தெரிஞ்சா சொல்லுவாங்கல்ல. இல்லடி இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அம்மா ஒரு தடவை காட்டுக்குள்ள ராட்சஸ வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அங்கெல்லாம் போக பயமா இருக்கு. அக்கா இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிச்சா நம்ம எதையுமே பண்ண முடியாது. இப்படி இருட்டில் விலங்குகிட்ட மாட்டி சாகிறத விட அது ஒருவேளை ராட்சச வீடாகவே இருந்தால் என்ன, புத்திமான் பலவான்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம புத்தியை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம், வாக்க போகலாம். நான் தான் இருக்கல்ல, நீ ஏன் தான் பயப்படுற, வா பார்த்துக்கலாம். என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இந்நேரம் நம்ம பேட்டிகளை கூட்டிட்டு வேட்டைக்கு போன நம்ம பையன் வந்திருக்கணுமே, பொம்பளை பசங்க கிடைக்கிற வேட்டையை சாப்பிட்டுட்டு வீட்டில் கிடைக்காம
அவங்களுக்கு வேட்டையை சொல்லித்தரேன்னு இவன் வேற காட்டுக்கு இழுத்துட்டு அதை என்ன பண்றது, தாய் இல்லாத பெண் பிள்ளைகளை அழகா வாழ வைக்கணும்னு பெரிய மாளிகையை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். மனித மாம்சம் வேணும்னா மட்டும்தான் நாட்டுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. என்ன திடீர்னு மூக்கு நர மாம்ச வாசனை அடிக்குதே, அப்பத்துல ஏதாவது மனுஷங்க இருக்காங்களோ, நம்மள பார்த்தா பயந்துடுவாங்க. அதனால நம்ம ஒரு பெண் உருவமா மாறிடுவோம். எவ்வளவு பெரிய கதவு! சரி சரி வாங்க, இந்த வீட்டு கதவு போய் தட்டுவோம். வாங்க பசங்களா, எங்க இந்த அர்த்தராத்திரில இந்த நடுக்காட்டுல நீங்க என்ன பண்றீங்க? அதுவா பாட்டி, நாங்க எங்க அப்பா கூட காட்டுக்கு வந்தோமா, காட்டுல அப்பாவை தொலைச்சிட்டு வழி தவறி போயிட்டோம். எங்களுக்கு எப்படி வீட்டுக்கு போறதுன்னே தெரியல. அப்படியே வந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி, எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் ராத்திரிக்கு தூங்கறதுக்கு இடமும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில விடிஞ்சதும் எங்க ஊர் அரசம்பட்டி, உங்களுக்கு அதுக்கு வழி தெரியுமா பாட்டி? எங்களுக்கு கொஞ்சம் வழி மட்டும் சொன்னீங்கன்னா காலையில நாங்க வீட்டுக்கு போயிடுறோம் பாட்டி. அரசம்பட்டி தானே, அதுக்கு என்ன, காலையில எழுந்ததும் வெளிச்சத்துல நான் உங்களுக்கு வழி சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. இப்போ இவ்வளவு பெரிய மாளிகையில உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமா இல்ல. அதுவும் இல்லாம உங்களை எல்லாம் பார்த்தா என்னோட மூணு பேத்தியை பாக்குற மாதிரியே இருக்கு. என் பேத்திங்களும் இப்ப சீக்கிரமா வந்துடுவாங்க, அவங்க வந்து உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க அங்க நேரா போனீங்கன்னா எங்க பேத்திங்களோட அறை இருக்கு, அங்க போய் படுத்துக்கங்க. அங்க பக்கத்துல நிறைய பெரிய தட்டுல இனிப்புகளும் பழங்கள் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு அந்த மெத்தையில படுத்து தூங்குங்க. காலையில நான் உங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி சொல்றேன், சரியா? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. நாங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, ரொம்ப பசியா இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து வந்தது வேற களைப்பா இருக்கு. நாங்க போய் சாப்பிட்டு படுத்து தூங்குறோம், காலையில எழுந்து உங்க பேத்திங்களை பாக்குறோம் பாட்டி. சரி கண்ணுங்களா, சந்தோஷமா போய் சாப்பிட்டு படுத்து தூங்குங்க, காலையில பாக்கலாம். என்ன அறிவழகி, ஏதோ யோசிச்சுட்டே வர. இந்த மாளிகையில நடந்து வந்தா ஒரு நல்ல சுகந்தமான வாசனையும் இல்லக்கா, ஏதோ இந்த கறிக்கடையில அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட வாசம் அடிக்குது. எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்குக்கா. ஆமா, உனக்கு யாராவது இடம் கொடுத்தா கூட சந்தேகப்படுவியே. சரி சரி, நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, உனக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு நீயும் சீக்கிரமா படுத்து தூங்குற வழிய பாரு. வழக்கம் போல நான் இருக்கிற நம்பிக்கையில நீங்கெல்லாம் நல்லா தூங்குறீங்க, தூங்குங்க தூங்குங்க. கொஞ்ச நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு அப்புறமா படுத்துறேன். ஏதாவது விசேஷமா? சொல்றேன் சொல்றேன், அவசரப்படாத. சரி சரி, வெளில போனீங்களே, ஏதாவது நல்ல நரமாமிசம் கிடைச்சதா? என்னமா சுத்தி சுத்தி பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. பசி வேற வயித்துக்கிழது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பசியா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பக்கத்துல நரமாமிச வாழ அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க பசியோட வருவீங்கன்னு, உங்களுக்காக தான் ஒரு மான் அடிச்சு சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்படியே மறக்காம இந்த உருவத்தை மாத்திட்டு போங்க. அசிங்கமான பெண் உருவம், உள்ள மூணு பெண் பிள்ளைங்க படுத்து தூங்குறாங்க, அதுங்க உங்களை இப்படி பார்த்தா பயந்துடுவாங்கல்ல, அதனாலதான் இந்த அழகான வேஷம். சரி, படுக்க போகும்போது மறக்காம இந்த கிரீடத்தை தலையில வச்சுக்கோங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். சரி, நாங்க சாப்பிட்டு தூங்க போறோம். சரி கண்ணுங்களா, உங்களுக்கு பிடிச்ச நரமாமிசம் பெரி நாளைக்கு உங்களுக்கு தயாரா இருக்கும். இப்ப போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க, மறக்காம தலையில கிரீடத்தை போட்டுக்கிட்டு படுங்க. என்ன, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? முட்டாள் அதுக்குதாண்டா நம்ம பசங்களுக்கு கிரீடத்தை போட்டு விட்ட. நீ உள்ள போய் இருட்டுலனா கூட தொட்டு பாத்தினா கிரீடம் போட்டது நம்ம பசங்க, கிரீடம் இல்லாதது அந்த மானிட பசங்க. அதுங்களை தூக்கிட்டு வந்து அந்த குழம்புல போட்டுடு, நல்லா கொதிச்சா நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை தாண்டா. நம்ம பசங்களை எந்த தொந்தரவும் பண்ணாத, அவங்க நல்லா தூங்கட்டும். காலையில எழுந்ததும் நாம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற நரமாமிச உணவை அவங்களுக்கு கொடுத்துடலாம். அல்ல, வாசனையா குழம்பு தயார் பண்ணுவி. நான் சத்தமெல்லாம் போய் அந்த தூங்குற மூணையை தூக்கிட்டு வந்து குழம்பு சுட்டியில போட்டுறான். ஐயோ, இவங்கெல்லாம் மனுஷ உருவத்துல இருக்க ராட்சசங்களா? ஐயோ, அம்மா சொன்ன மாதிரி நம்ம
நிஜமாவே ராட்சசன் வீட்டுலதான் வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்னவோ பேசுறாங்க, ஏதோ திட்டம் போடுறாங்க, என்னன்னு ஒன்னும் புரியல. எப்படியாவது நம்ம அறிவை பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிச்சாகணும். என்ன இந்த மூணு ராட்சச பேத்திங்களும் தலையில கிரீடத்தை வச்சுட்டு வராங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கே. என்ன, சரி நம்ம நைஸா தூங்குற மாதிரி படுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். அக்கா இங்க பாருங்க, நம்மளோட நாளைய விருந்து எப்படி ஜம்மன் தூங்குறாங்கன்னு பாத்தீங்களா? நாளைக்கு காலையில இவங்க மூணு பேரும் நம்ம வயிற்றுக்குள்ள இருப்பாங்க. நம்ம கிட்ட தானா வந்து மாட்டின எரை. அடி ராட்சசி, சத்தம் போடாத. சத்தம் போட்டு நம்மளோட எரையை எழுப்பி தப்பிக்க வச்சிடாத. நம்ம பாட்டி சொன்ன மாதிரி கிரீடத்தை போட்டுட்டு கம்முன்னு அதுங்களோட படுத்து தூங்குவோம். ஓஹோ, இதுதான் உங்க திட்டமா? ராட்சசிங்களா, எங்களை உயிரோட குழம்புல போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு நான் விடமாட்டேன். கிரீடம் போட்டிருக்கிறது ராட்சச குழந்தைங்களா? இப்ப நான் கிரீடத்தை மாத்தி எங்க தலையில வச்சிடுவேனே, அப்ப எப்படி நீங்க எங்களை கொண்டு போய் குழம்புல போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். மகனே வா வா, நான் குழம்பு நல்லா பக்குவமா கொதிக்க வச்சுட்டேன். நல்லா தள தளன்னு கொதிக்குது பாரு. எனக்கு வாயெல்லாம் ஊறுதுடா. சீக்கிரம் போடா, போய் அந்த மூணு நரமாமிசத்தையும் கொண்டு வந்து இந்த குழம்புல போடு. சரிமா சரி, இந்த போறா. எல்லா பசங்களும் அசந்து தூங்குது. இந்த மை இருக்குல்ல, அந்த மூணு பசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அட, நம்ம அம்மா தான் புச்சால் தரமா நம்ம பிள்ளைங்க தலையில கிரீடம் வச்சிருக்காங்களே. கிரீடம் இருக்கிறது நம்ம பிள்ளைங்க, கிரீடம் இல்லாதது நமக்கு வந்து தீங்க. ஆனா இந்த பசங்களை தூக்கும் போது எது கத்தினாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு எழுந்து எல்லாமே கட்டுப்படும். அதனால நம்ம மந்திர சக்தியால கிரீடம் போடாத பசங்களும் தூங்க வச்சிடலாம். கிரீடம் இருக்கிறது நம்ம பிள்ளைங்க, கிரீடம் இல்லாதது நம்முடைய தீனி. புரிஞ்சிருச்சு? இதோ கிரீடம் இல்லாத இந்த மூணு பிள்ளைங்களையும் தூக்கிட்டேன். அட பாவி ராட்சச கணங்களா, சரியான நேரத்துல நான் மட்டும் இந்த கிரீடத்தை மாத்தாம இருந்தனா இந்நேரம் அந்த ராட்சச பசங்களுக்கு பதிலா நாங்க இல்ல அந்த சட்டில குழம்பா கொதிச்சு இருப்போம். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சுட்டோம்டா சாமி. அப்படி இப்படி இன்னும் விடியிற நேரமே வந்துருச்சு. இங்க பாரு, தாம் பிள்ளைங்களதான் கொண்டு சாப்பிட்டோன்னு கூட தெரியாம ரெண்டு ராட்சச கணங்களும் நல்லா காலை கலப்பிக்கிட்டு தூங்குதுங்க. இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம். அட கடவுளே, இந்த கும்பகர்ணிகளை வேற எழுப்பணுமே. அக்கா அக்கா, இங்க எவ்வளவு பயங்கரம் நடக்குதுன்னு தெரியாம நல்லா நம்ம வீட்டுல தூங்குற மாதிரி காலை கலப்பிட்டு தூங்குறாங்க. அக்கா எழுந்திருக்கா, நம்ம கிளம்பணும், மணி ஆகுது. என்னடி விடியவே இல்ல, அதுக்குள்ள காலையில எழுப்பி உயிரை வாங்குற அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கல்ல. நம்ம காலையில எழுந்ததும் நமக்கு சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம். ஏன் இவ்வளவு காலையில எழுப்புற? என்ன நடந்ததுன்னு சொன்னா நீ சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துடுவ. போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன், வேகமா வாங்க, இங்க இருந்து போலாம் சீக்கிரம். டேய் மகனே எழுந்துடுடா, நீ சும்மா படுத்தாலே மூணு நாளைக்கு தூங்குவ. நேத்து வேற வயிறு முட்ட நரமாமிசத்தை தின்னு இருக்க, தூங்கிட்டேதான் இருப்ப. போ போய் நம்ம பிள்ளைங்களை எழுப்பி கூட்டிட்டு வா. அதுங்க ராத்திரி கூட சரியாவே சாப்பிடல. காலையில சாப்பாடாது நல்ல வயிறார இந்த நரமாமிசத்தை சாப்பிடட்டும். நரமாமிச வாசனை மூக்குல பட்ட உடனே அதுங்க விடிய காத்தாலே வந்துருக்கணுமே, ஏன் இன்னும் இறங்கி வரல? தெரியலடா, ஏதோ பிள்ளைங்க அசந்து தூங்குதுங்க. போ போய் எழுப்பி கூட்டிட்டு வா. அம்மா இங்க வந்து பாரு, இங்க யாருமே காணோம். என்னடா சொல்ற, என்ன நம்ம பிள்ளைங்க எங்க போனாங்க? என்னடா இது, கிரீடம் இங்க கிடக்குது. நம்ம பிள்ளைங்க தலையில எல்லாம் கிரீடத்தை போட்டு விட்டேன், இது என்னடா இங்க கீழே கிடக்கு? இரு இரு, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இந்த மனுஷ பசங்க நம்மளோட புத்திசாலிங்கடா. இந்த கிரீடத்தை மாத்தி நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. ஐயோ ஐயோ, நம்ம நம்ம பிள்ளைங்களை தாண்டா அந்த குழம்புல போட்டு கொதிக்க வச்சு ராத்திரியெல்லாம் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கோம்டா. இதுல அந்த எலும்பு வேற மஞ்சு போல இருக்கு, நீ வேற சொன்ன. பாவி மகனே, செத்தது நம்ம பிள்ளைங்கடா, நம்ம பிள்ளைங்க. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கொதிக்கிற குழம்புல துடிக்க துடிக்க என் மந்திரத்தால தூங்கி போன என் சொந்த குழந்தைங்களையா இந்த பாழா போன கையால அந்த பாழும் குழம்பு சட்டியில போட்டு கொண்டு புசிச்சேன். நானு விலங்குகளை விட கேவலமா என் பிள்ளைங்களை நானே கொண்டு நானே தின்னுட்டேனா? எப்பவுமே மனுஷ பசங்க நம்மள விட திறமசாலிங்கன்னு அடிக்கடி நாம மறந்து போயிடுறோம். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். நானு என் கோபம் என் வெறி தீர ஏதாவது அவங்களை பண்ணியே ஆகணும். பூச்சிகளை நசுக்கி கொடுற மாதிரி அவளை நான் சாகடிக்கணும். இதையே சொல்லிக்கிட்டு இங்கேயே நின்றுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம பசிக்காகவும் கொலை வெறியை தணிக்கிறதுக்காகவும் ஓடுறோம். நம்ம ஓட்டத்தை விட அதுங்க உயிருக்காக ஓடுறவங்க.
இன்னும் அதிவேகமா ஓடுவாங்க. அதனால சீக்கிரமா அவங்கள போய் புடி புடிச்சு கொண்டு வாடா. ஆனப்பட்ட ஆஜானுபாகமா இருக்கிற மனுஷங்களே ராட்சசங்களாகிய நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. கேவலம் அந்த சின்ன பொட்ட பிள்ளைங்க நம்மளை ஏமாத்தி என் பிள்ளைங்கள சாகடிக்க வழி பண்ணிடுச்சீங்க. நீ ஆத்திரத்திலயும் கோபத்திலயும் இருக்க, அதனால உன்னால அந்த பசங்களை போய் பிடிக்க முடியாது. அதுங்க ரொம்ப தந்திரக்கார பசங்க, எங்க போச்சுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாதுடா. கொஞ்சம் பொறு, நான் நம்மளோட பொக்கிஷ சாலையில இருக்கிற மந்திர செருப்பை எடுத்து நான் தரேன். அது உனக்கு அந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு வழி காட்டும். சரிமா சரி, கோவத்திலயும் உன்ன மாதிரி என்னால நிதாம யோசிக்க முடியல. நானே உடனே போய் அதுங்களை பிடிச்சிட்டு வந்து என் ஆத்திரம் அலங்காரம் தீர அதுங்களை துடிக்க துடிக்க சாவடிச்சு கொன்னு நாம சமைச்சு அதுங்களை சாப்பிடணும். நானே இப்பவே நொடியில போய் அதுங்க தூக்கிட்டு வரணும் இல்லையான்னு நீ பாத்துட்டே இருமா. ஏய், கேட்ட இடத்துக்கெல்லாம் கொண்டு செல்லும் மந்திர செருப்பு. எங்களை ஏமாத்திட்டு அந்த பசங்க எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்களோ அந்த பசங்க போற பக்கத்துக்கு என்ன வேகமா கூட்டிக்கிட்டு போ. அறிவழகி, அறிவழகி, என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. முட்டாள் அக்கா, நம்மளை காப்பாத்தணும்னு ஒரே நோக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒத்த காலோட நமக்கு இணையா எவ்வளவு வேகமா ஓடி வரா. நீ என்னடானா நல்ல காலை வச்சுக்கிட்டு கால் வலிக்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்க, வேகமா ஓடி வா. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ராட்சசங்களோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். அவங்க கையில நம்ம கிடைச்சோம்னா எறும்பு நசுக்கிற மாதிரி நம்மள நசுக்கி விடுவாங்க. ஓடு ஓடு, உயிரை பிடிச்சிட்டு ஓடு. அக்கா, அக்கா சொல்றது ரொம்ப சரிதான். என்னாலயும் ரொம்ப தூரம் ஓட முடியல, நானும் களைப்பாயிட்டேன். அதனால ஏதாவது ஒரு வழி செய்யணும். அதோ அங்க பாருங்கக்கா, அங்க ஒரு குகை தெரியுது இல்ல, அதுல போய் நம்ம ஒளிஞ்சுக்குவோம். யாரும் நம்மள பின்தொடர்ந்து வர மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வெடுத்துட்டு அப்புறமா போவோம். ஏ அறிவழகி, இந்த குகை நமக்கு பாதுகாப்பா இருக்குமா? பாம்பு இல்ல வேற ஏதாவது கொடிய விலங்குகள் வந்து நம்மள கடிச்சிடாதே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் மேலேயே பார்த்து எதையோ யோசிச்சுட்டே இருக்க. ஐயோ அக்கா, நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? நாம நம்ம உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்திருக்கோம். அந்த அரக்கனோட மூணு குழந்தைங்க சாகரத்துக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ காரணம் ஆயிட்டோம். அந்த அரக்கன் நம்மள சும்மா விடவே மாட்டான். இந்நேரம் அவனுக்கு அவனோட குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் நம்மள பிடிக்கிறதுக்காக கண்டிப்பா இங்க இந்த இடத்த தேடி வந்தே தீருவான். இந்த அரக்கன் கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு சிறப்பான சக்தி இருக்கும்க்கா. அதை பயன்படுத்தி அவன் எப்படியும் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுவான். அது பாரு, நான் சொன்னேன்ல, அங்க பாரு, அந்த அரக்கன் நம்ம இருக்கிற திசையை நோக்கிதான் வந்துட்டு இருக்கான். இவன் கிட்ட இருந்து நம்ம எப்படியா தப்பிச்சாகணும். அதைதான்க்கா நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அறிவழகி, நீ உன் பேரு கேட்ட மாதிரி எவ்வளவு புத்திசாலியா இருக்கிற. நீ மட்டும் எப்படி நீ இதெல்லாம் யோசிக்கிற? எங்களுக்கெல்லாம் தோணவே இல்லை. அந்த அரக்கன் நம்மள நோக்கிதான் வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்ததும் நம்மள மொப்ப சக்தியில கண்டுபிடிச்சிருவான். எப்படி நீ தப்பிக்கிறது? நீ ஏதாவது ஒரு வழி சொல்ல. அக்கா, இவ்வளவு யோசிச்சனா இதை யோசிக்க மாட்டேனா? அங்க பாரு, அந்த குகைக்கு நடுவுல ஒரு பெரிய அருவி கொட்டுது பத்தியா. இந்த அருவியால நமக்கு ரெண்டு பலன் இருக்கு. ஒன்னு, நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா இந்த அரக்கன் கண்ணுலன்னு தப்பிச்சுக்கலாம். இன்னொன்னு, அவனோட மோப்ப சக்திய இந்த அருவி கலைச்சு விட்டுரும். அதனால நம்ம இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது. அவனும் அங்கங்கே அலைஞ்சு கிழிஞ்சு தேடி தேடி அழுத்து போய் எல்லா அரக்கன்களும் செய்யற வேலையை அவனும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். என்ன, களைச்சு போய் படுத்து தூங்கிடுவான். நல்லா அவன் தூங்கிட்டானா, அவனை அவ்வளோ சீக்கிரத்தில் எழுப்ப முடியாது. அவன் தூங்கினப்புறம் நம்ம பொறுமையா போய் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். எப்படி தப்பிக்கலான்ட்டு அப்புறம் ஒரு வழி கண்டுபிடிப்போம். சரி அறிவு, நீ என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். இப்போ நீ தான் எங்களுக்கு தலைவி மாதிரி. நீ என்ன சொல்றியோ அதை நாங்க அப்படியே செய்யறோம். என்ன இது, வழக்கமா நம்ம வந்த செருப்பு போய் சொல்லாரு, அவங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னோம். அது நேரா இந்த கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த செருப்பு கூட நம்ம போய் சொல்லுறோம். ஏன் வந்த செருப்பு, அவங்க யாருமே காணும, நீயும் மத்தவங்க மாதிரி என்னை ஏமாத்தலாம் பாக்குறியா? என்ன செய்யறது தெரியல. வழக்கமா நமக்கு எதுவும் செய்ய தெரியாதுன்னா அடுத்து நம்ம செய்ய போறது தூக்கம் தான். சரி, நாம கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சு தூங்குவோம். அதுக்குள்ள நீ யோசிச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கா கண்டுபிடிச்சு போய், புரியுதா? ஏய், அருவி கட்ட மந்திர செருப்பு, என்ன அருவிக்கு அந்த பக்கமே காட்டிட்டு இருக்க? அருவிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. சரி, என்ன செய்யும் செய். அதுக்குள்ள நான் சின்ன தூக்கத்தை போட்டு எழுந்துறேன். அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நாம இருக்கிற இடத்த காட்ட சொல்லி அந்த அரக்கன் சொன்னால, அவன் எல்லாம் படுத்து அசு தூங்கிட்டான். இது நாம இருக்கிற இடத்த தேடி வந்துடுச்சு.
இப்போ நான் இதை எப்படி பயன்படுத்த போறேன்னு மட்டும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. என்ன பண்ண போற? என்னக்கா பொறு பொறு, ஏன் அவசரப்படுற? இனிமேல் தான் கதையே இருக்கு. பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. என் தருமை அக்காக்களே, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. அரக்க நல்லா அசந்து தூங்குறான், அவன் அவ்வளவு சீக்கிரத்துல எழுந்துக்க மாட்டான். நீங்க சத்தம் திட்டம் போடாம அமைதியா இங்கே ஒழிஞ்சிட்டே இருங்க. நான் இந்த மந்திர செருப்பை எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறேன்னு சொல்ல மாட்டேன், வந்து சொல்றேன். பிக்கிலி பிக்கிலி மாய செருப்பே, என்ன அந்த அரக்கன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஐயோ, அறிவு தனியா பறந்து போறாளே, பதிலா திரும்பி வருவாளா? போடி முட்டாளே, அறிவு என்ன நம்மள மாதிரி பயந்தவள்ளி நினைச்சியா? அவ இந்த கதையோட கதாநாயகி, அவ எப்படியாவது கண்டிப்பா கடைசியா ஜெயிச்சு காட்டுவா. நீ வேணா கடைசி வரைக்கும் பொறுத்து வந்து பாரு. யாரு யாரோ கதவு தட்டுறாங்களே, அந்த மாண்ட பைகளை தேடிட்டு போன நம்ம பையனையும் காணோம். ஒருவேளை நம்ம பையன் வந்துட்டு இருப்பானோ? யாரு? ஐயோ, உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. இங்க ஒரு அழகான அம்மா இருப்பாங்களே, அவங்க இல்லையா? அது நான் இந்த வெயிட்டு வேலைக்காரி. இருமா, போய் அந்த அம்மாவை வர சொல்றேன். அடடா, என்ன வேஷம்! இப்படி போற மாதிரி போய் உருவத்தைய மாத்திட்டு வர. இரு இரு, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. என்ன ஒரு மகா நடிப்புடா சாமி, அடங்காத கோபத்துல இருந்தாலும் அதை அடக்கிட்டு என்ன பிடிக்கிறதுக்காக என்னென்ன வேஷம் போடுறல்ல? உனக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அம்மா அம்மா, நான் இங்க வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். தப்பிச்சு ஓடின நானும் எப்படி திரும்ப இங்க வந்தேன்னு நீங்க யோசிப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்க மகன் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்காருமா. அத நான் சொல்றதுக்கு தான் இங்க ஓடோடி வந்தேன். இல்ல இல்ல, உயிருக்கு பயந்து ஓடுன இவ திரும்பி இங்க வந்திருக்கானா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு. என்ன? என் மகன் ஆபத்துல இருக்கானா? என்ன விஷயம், என்ன ஆச்சு? அம்மா, நீங்க நான் சொல்றத நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பேர பிள்ளைங்க சாகிறதுக்கு நாங்க காரணம் ஆயிட்டோம். இருந்தாலும் உங்க பிள்ளையாவது நான் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டுதான் இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி சரி, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? அம்மா, அது ரொம்ப சாதாரணமான விஷயம், நீங்க அதை யோசிச்சு பாக்கல. இது பாருங்க, உங்க பையன் போட்டுக்கிட்டு போன மந்திர செருப்பு. அவர் பத்திரமா இருந்தா அவர் செருப்பு எப்படிமா என் கைக்கு வரும்? ஆமா, நீ சொல்றது நிஜம்தான். என் பேர பசங்கதான் விதிவசத்தால போயிட்டாங்க. என் பையனையும் நான் அப்படி விட்டுட மாட்டேன். என்னம்மா, என்ன நடந்தது, சீக்கிரம் சொல்லு. அதுவாமா, நாங்க உங்க பையனுக்கு பயந்து ஒரு குகையில ஒளிஞ்சிட்டு இருந்தோமா, உங்க பையன் எங்களை தேடி வந்தாரு. ஆனா அவரால் எங்களை குகைக்குள்ள இருக்கோன்னு கண்டுபிடிக்க முடியல. அவரும் இங்கேயும் அங்கேயும் தேடி தேடி அசந்து நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் நிறைய திருடங்க வந்தாங்கம்மா. அவங்க உங்க பிள்ளைய கட்டி போட்டுட்டு அவர்கிட்ட நிறைய பொக்கிஷம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு. அந்த பொக்கிஷத்தெல்லாம் கொடுத்தாதான் அவரை விடுவேன்னு அவரை போட்டு நல்லா அடிச்சாங்க. அவரை அடிக்கிறத பார்த்து எனக்கு மனசு கேட்கலம்மா. நாங்க செஞ்ச தப்பால தானே இவர் வந்து இங்க மாட்டிக்கிட்டாரு. அதனால அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவரோட மந்திர செருப்பை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு நான் உங்களை பார்க்க வந்துட்டேன். அந்த பொக்கிஷத்தை கொடுத்தீங்கன்னா அதை அந்த திருடங்க கிட்ட கொடுத்துட்டு உங்க பையனை காப்பாத்திடலாமா? நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த பொண்ணு கிட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுத்து அனுப்பணும்னு நீங்க நினைக்கலாம். நாமளே போய் கொடுக்கலாமே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனா அவங்க பேசிக்கிட்டதை பார்த்தா இந்த பெரிய மாளிகையும் அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களையும் உங்க பையனையும் கொண்டுட்டு கூட இந்த மாளிகையை வந்து பிடிச்சிடுவாங்க. அதனாலதான் நீங்க என்கிட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுத்தீங்கன்னா நான் தந்திரமா அவங்க கிட்ட கொடுத்து உங்க பையனை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க உங்க மகனை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டாங்கம்மா. நான் இந்த செருப்பை அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வரும்போது உங்க மகன் என்கிட்ட ரொம்ப கதறி கதறி கேட்டாருமா, எப்படியாவது தயவு செஞ்சு எங்க அம்மா கிட்ட இருந்து பொக்கிஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை காப்பாத்திடுன்னு கேட்டுக்கிட்டாருமா. உன்னை கூட நான் விட்டுடுறேன்னு சொல்லியிருக்காருமா. அதுக்காகவாது நீங்க அந்த பொக்கிஷத்தை கொடுங்கம்மா. என் பேத்திங்களதான் எழுந்துட்டேன். என் ஒரே மகனையும் நான் இழக்க விரும்பல. என் மகனுக்கு ஆபத்துனா எனக்கு இந்த பொக்கிஷமா பெருசு. உன்னுடைய முடியாத இந்த நிலைமையில கூட நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கனா நிச்சயமா நீ பொய் சொல்லுவேன்னு நான் நினைக்கல. கொஞ்சம் இருமா, நான் எல்லா செல்வத்தையும் மூட்டையா கட்டி கொடுக்கறேன். என் மகனை எப்படியாவது காப்பாத்தி இங்க அனுப்பி மட்டும் வச்சிடுமா. கவலையே படாதீங்கம்மா, என் சொல்ல நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். உங்க மகன் பத்திரமா உங்க கிட்ட வந்து சேருவார். நான் போயிட்டு வரேம்மா. அக்கா அக்கா, அங்க பாருங்க நம்ம அறிவ என்ன ஜம்முன்னு பறந்து வரா. கையில வேற ஒரு பெரிய மூட்டை வேற தூக்கிட்டு வராக்கா. அக்கா, எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு.
அந்த அரக்கனும் இன்னும் எழுந்துக்கல. அவன் அப்படியே தூங்கட்டும். அப்படியே அவன் எழுந்தாலும் இந்த மந்திர செருப்பு இல்லாம அவனால நம்மள பின்தொடர்ந்து வரவும் முடியாது. அவன் இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த மொத்த செல்வத்தையும் நானும் கொண்டு வந்துட்டேன். நம்ம அப்பா அம்மா நம்மள காட்டுல விட்டதுக்கு காரணம் நமக்கு சாப்பாடு போட முடியலங்கிற நிலைமை தானே. இப்ப நாம சம்பாதிச்சதை வச்சு அவருக்கு நம்ம காலத்துக்கும் சோறு போடுவோம். என்ன, எல்லோரும் பத்திரமா என்ன குடிச்சுக்கோங்க. நாம இங்கிருந்து பறந்து வீட்டுக்கு போயிடலாம். பிக்கிலி பிக்கிலி மந்திர செருப்பே, எங்களை எங்க வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போ. நம்ம வீடு இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு, எல்லாம் இந்த மந்திர செருப்போட மகிமைதான். நீங்க ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு எதிர்பார்த்த இந்த குழந்தையும் பொம்பளை குழந்தையா போச்சு. இதையும் எங்கேயாவது கொண்டு போய் காட்டுல வீசிட்டு வந்துடுங்க. ஐயோ சாந்தா, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன். என் பிள்ளைங்க என் கூட இருக்கும்போது அதுங்க அருமை எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனா அதுங்க இல்லாம வீடே வெறுமையா இருக்கும்போது தான் என் மனசாட்சி என்ன உயிரோடு கொல்லுது. நிறைய பிள்ளைங்க பிறந்துருச்சேன்னு பெற்றதுக்கு அப்புறம் கவலைப்படுறத விட இந்த நிறைய பிள்ளைங்களுக்காக இன்னும் உழைக்கணும், உத்வேகமா இவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம போடுற சாப்பாட்டுக்கு நம்ம கணக்கு பார்த்தா நாளைக்கு அவங்க காலத்துக்கு வச்சு போட போற சாப்பாட்டுக்கு யார் கணக்கு பார்க்கறது? உங்களுக்கு பயந்து பயந்து உங்களை எதிர்த்து பேச முடியாம என்னுடைய அருமையான தங்கங்களை நான் தொலைக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டேனே. புருஷனுக்கு அடங்கி வாழணும்ன்ற எண்ணத்திலேயே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்களை நான் இதை செய்ய அனுமதிச்சிருக்கவே கூடாது. என் குழந்தைங்க காட்டுல எப்படி பசியோட அலையறாங்களோ தெரியலையே. இல்ல எந்த விலங்கு கிட்டையாவது மாட்டி செத்து போயிருப்பாங்களோ. ஐயோ நினைக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அட, யார கதவு தட்டுறாங்களே, யாரா இருக்கும் பாருங்க. அப்பா வேணான்னு தூக்கி எரிஞ்சாரு. அதே மூணு பசங்க தான்மா. அம்மா நாங்க திரும்ப வந்துட்டோமா. இனிமே அப்பா எங்களை வேண்டான்னு வெறுக்கவே மாட்டாருமா. அப்பா இந்தாங்க, இத நீங்களே திறந்து பாருங்க, நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னு. எவ்வளவு பொற்காசுகள், எவ்வளவு தங்க ஆவணங்க, இனிமே நம்ம வாழ்க்கையில வறுமையே இல்ல. பாத்தீங்களா, பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு எப்ப பார்த்தாலும் இதுங்களை தொலைக்கணும் தொலைக்கணும்னே குறியா இருந்தீங்களே. இப்ப பாத்தீங்களா, நீங்க காலத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உங்க பிள்ளைங்க சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களை பத்தி என்ன சொல்றீங்க? நான் என்னவா சொல்றதுக்கு இருக்கு, அதான் பெண் பிள்ளைங்க எல்லாம் யாருன்னு அவங்களே நிரூபிச்சிட்டாங்களே. எல்லா படத்துலயும் தூங்கி இருந்தவங்க கேக்குற அதே கேள்விதான். நான் எங்க இருக்கிறேன், என்னோட மந்திர செருப்பு எங்க காணோம்? மகனே வந்துட்டியா? அந்த பாவி திருடுங்க உன்னை விட்டுட்டாங்களா? நாம வாழ்க்கை முழுதும் சேர்த்து வச்ச பொக்கிஷத்தை நான் பெருசாவே நினைக்கலப்பா. உன்னோட உயிரை விட எனக்கு என்ன அது பெருசா? அத்தனையும் தூக்கி கொடுத்துட்டேன் உனக்காக, உன்னை விட்டுட்டாங்களா? என்னம்மா என்ன சொல்ற, நான் அரும்பாடுமா சேர்த்து வச்ச மொத்த பக்ஷங்களும் போயிடுச்சா? என்னம்மா என்ன உளர்ற? என்னப்பா உளர்றன்னு சொல்ற? அந்த திருடங்க உன்னை கட்டி வச்சு அடிச்சாங்களே. உடலால பலமா இருந்தாலும் இனிமே அறிவால பலசாலியான இந்த மனுஷ பையங்களோட மோதவே கூடாது. என்ன நம்ம கிட்ட மிஞ்சி இருக்கிறது இந்த ஒரு அரண்மனை மட்டும்தான். பழி வாங்குறோம் பழி வாங்குறோம்னு இதையும் விட்டுட்டு நடுக்காட்டுக்கு போய் நிக்க முடியாது. நமக்கு நடந்தது நமக்கு பின்னாடி வர அரக்கர் குலத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். இனி இந்த அரக்கர் குலம் ஜென்மத்துக்கும் மனுஷ குலத்தோட மோதவே கூடாது.